இந்த வருகையை பற்றி நாம் படிக்கும் பொழுது இந்த இரண்டாம் வருகையிலே மூன்று பகுதிகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபை மக்களுக்காக வருகிறார். இரண்டாவது பகுதி உபத்திரவத்தின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் காலத்தின் முதற் பகுதி முடிந்து 3.5 ஆண்டுகள் முடிந்து இயேசு வருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்திலும் 7 அதிகாரத்திலும் 8 அதிகாரத்திலும் 9 அதிகாரத்தின் இறுதி வசனத்திலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாம் வருகையை பற்றி தானியேல் தீர்க்கதரிசியின் முதல் தரிசனத்துக்கு 2 அதிகாரத்திலே விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. 7 அதிகாரத்திலே தரிசனமும் தரிசனத்துக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. 8 அதிகாரத்திலே தரிசனமும் தரிசனத்துக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. 9 அதிகாரத்திலே தரிசனமாக இல்ல, கண்டது தரிசனமாக இருந்தாலும் காபிரியல் தூதன் பிரத்யட்சமாக அந்த வார்த்தைகளை அவள் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தரிசனத்தின் விளக்கம் இன்னாண்டவராகி இயேசு பிறப்பதற்கு 603 ஆண்டுகளுக்கு முன்னே அது சொல்லப்பட்டது. 7 அதிகாரம் இனாண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 555 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்டது. 3 தரிசனம் 8 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தரிசனம் இனாண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 553 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்டது. இந்த கால கணக்குகள் எல்லாம் துல்லியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இரண்டாவது பகுதி வருகையிலே முதலாவது வருவது மனவாட்டி என்று அழைக்கப்படுகிற திருச்சபை மக்களுக்காக, இரண்டாவது உபத்திரவ காலத்தின் நடுப்பகுதியிலே வருகிறார், நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்று தமிழ் வேதம் சொல்கிறது. மலையாள வேதம் மணவாட்டியும் மணவாளனும் வருகிறார் என்றுதான் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் சரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அந்த இடத்திலே சொல்லப்பட்டது இரத்த சாட்சிகளின் கூட்டம். உபத்திரவ காலத்தின் பாதி பகுதியிலே மணவாட்டி என்கிற அந்தஸ்தை இழந்த திருச்சபை மக்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு உட்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே 4 முதல் 6 முடிய நாம் வாசிக்க முடியும். 13 அதிகாரத்திலே 15 வசனம் தொடங்கி நாம் வாசிக்க முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் இதை குறிப்பிடுகிறது. இனாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே இரண்டாவது பகுதியாக என் இயேசு வெளிப்படுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒட்டு மொத்தமாக இரத்த சாட்சிகளாக அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை தரிக்காதவர்கள், அவருடைய நாமத்தையாவது லக்கத்தையாவது பெற்றுக் கொள்ளாதவர்கள் இந்த பூமியிலே வாழ முடியாது. அவன் நிறுத்தின சொரூபங்களை, அவன் நிறுத்தின விக்கிரகங்களை வழிபடாதவர்கள் வாழ முடியாது. கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யவே முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தை இந்த பூலோகம் இந்த பூமி சந்திக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியை ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு விரோதியானவன் இந்த பூமியிலே அந்த ஆட்சியை கொண்டு வரப்போகிறான். அவருடைய ஆட்சியின் காலத்தில் கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், இது லூக்காஸ் சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வயலில் 2 பேர் இருப்பார்கள், படுக்கையில் 2 பேர் இருப்பார்கள், திருகை திரித்துக் கொண்டு 2 பேர் இருப்பார்கள். ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். இப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிற கூட்டம் மணவாட்டி என்கிற சபை என்று சொல்லி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இரண்டாம் வருகையிலே முதல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாவது கைவிடப்பட்ட கூட்டம், ஒருவன் கைவிடப்படுவார். இந்த கைவிடப்பட்ட கூட்டம் அந்தி கிறிஸ்துடைய அரசாட்சிக்கு உட்படுத்தப்படும். அந்த காலகட்டத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அரசாக முத்திரையை தரிக்காதவர்கள், லக்கத்தை தரிக்காதவர்கள், அரசாக விருத்துகிற சொரூபங்களை விக்கிரகங்களை உருவ வழிபாடு செய்யாமல் தங்களை மறித்தாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை என்று வைராக்கியம் போராட்டுகிற ஒவ்வொரு மனிதனும் இரத்த சாட்சியாக மறிப்பான் என்றால் வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுகிறது. அந்த சொரூபங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் சொரூபங்கள் பேசுகிறது மட்டுமல்ல, தன்னை வணங்காதவர்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய அதிகாரமுடையதாக இருக்கும் அந்த சொரூபங்கள். ஆகவே இந்த பூமியின் குடிகள் அனைவரும் அந்த விக்கிரகத்தை வழிபடுவார்கள் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே உருவ வழிபாடு செய்கிறவர்களுடைய பழக்க வழக்கம் தொடருமானால்
அன்று கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தில் இருப்பவர்களும் ஈஸியாக அவர்கள் வழிபட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒன்றான மெய் தெய்வத்தை வழிபடுகிறவன், ஒரே தெய்வத்தை, ஏக தெய்வத்தை வழிபடுகிறவன், ஏக ஜோதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உண்டாக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்தவரை வணங்குகிறவன், படைப்புகளை அல்ல, படைத்தவரை வணங்குகிறவன் இரத்த சாட்சியாக மரிப்பான். அவ்வளவு கடுமையான கொடுமையான ஒரு அரசாட்சி இந்த பூமியிலே வரப்போகிறது. அந்த அரசுதான் முழு உலகத்தை வாழப்போகிற ஆட்சியின் காலத்தின் கடைசி சாம்ராஜ்யம். இந்த கடைசி சாம்ராஜ்யத்தின் நடுப்பகுதியிலே 7 ஆண்டுகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த 7 ஆண்டுகளிலே நடுப்பகுதியிலே இரத்த சாட்சிகளாக கைவிடப்பட்ட ஒரு வைராக்கியம் கொண்டு மரித்தான். இந்த மரித்த கூட்டத்தை எடுப்பதற்காக இந்நாண்டவர் இயேசு வானங்களிலே கருக்கருவாளை பிடித்தவராக வெளிப்பட போகிறார். கருக்கருவாளோடு காட்சி எடுப்பதனாலே அவர் கம்யூனிஸ்டுக்காரர் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அறுவடை செய்ய வருகிறார். யாரை? இரத்த சாட்சிகளாக மறித்த கூட்டத்தை. இரத்த சாட்சிகளாக ஏன் மறிக்கிறார்கள்? அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிற கூட்டம், அரசு கொடுக்கிற லெக்கத்தை எதிர்க்கிற கூட்டம், முத்திரையை எதிர்க்கிற கூட்டம், அந்த நாமத்தை எதிர்க்கிற கூட்டம், வைராக்கியத்தோடு ரத்தம் சிந்தி மடிக்கும்படி ஒப்பு கொடுத்த கூட்டம். இந்த கூட்டத்தை எடுப்பதற்காக இனாண்டவரே சுவாடங்களிலே 2வது முறை வெளிப்படுவார். 3வது முறையாக பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகிறது. இந்த பகிரங்க வருகையை பற்றித்தான் நாம் தூதர்கள் சொன்ன வாக்கியங்கள் நிறைவேறப் போகிறது. இந்த பகிரங்க வருகையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 24வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 24வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பொழுது அவர் இந்த பகிரங்க வருகையை பற்றியும் சொன்னார், ரகசிய வருகையை பற்றியும் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 9வது அதிகாரத்திலே காபிரியேலுக்கு காபிரியேல் சொன்ன பொழுது தானியேல் அவைகளெல்லாம் எழுதி பதிவு செய்கிறான். அந்த 9வது அதிகாரத்தின் இறுதி வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். சரி, இந்த தீர்க்கதரிச வசனங்களிலே 69 ஆண்டுகள் என்றும், 69 வாரங்கள் என்றும், 1 வாரம் என்றும், 70 வாரங்களை குறித்து இஸ்ரவேல் மக்களை குறித்ததான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இறைவன் தானியேலுக்கு காபிரியேல் மூலமாக சொல்லிக் கொடுத்தார். 69 வாரங்களின் துவக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு 69 வாரங்கள் முடிந்தது. கடைசி வாரம் 1 வாரம். இந்த 1 வாரம் என்று சொல்லுகிறது 7 நாட்கள். 1 நாள் 1 வருடம் என்று எடுத்துக்கொண்டால் 7 வருடங்கள் இருக்கிறது. இந்த 7 வருடங்களை தான் 1 வாரம் என்று காபிரியேல் தானியேலுக்கு பதிவு செய்கிறான். இந்த 1 வருடம் என்பது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த 1 வருடத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு முடிந்த 69 வாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் 2020 நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 69 வாரங்களுக்கு இந்த 1 வாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை குறித்து வேதாகமத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நட்சத்திரம் மின்னுவது போல மின்னிக்கொண்டிருக்கிறதே அல்லாமல் பிரத்யட்சமாக பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த சபையின் மூலமாய் இந்த அனந்தஞான வெளிப்படும்படி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த 69 வாரத்துக்கு 70 வாரத்துக்கு இடைப்பட்ட காலம் இதுவரை 2020. இந்த காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் சில அடையாளங்களை சொன்னார். இந்நாண்டவர் இயேசு சில அடையாளங்களை குறிப்பிட்டார். அது மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம், முழுகி பிதாக்குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஸ்நானம் எடுத்த கூட்டம், அந்நிய பாசை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம், ஆவியிலே நிறைந்து ஆவியோடு உண்மையோடும் இறைவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், அதுதான் கர்த்தருடைய சபை, தேவனுடைய திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. ரட்சிப்பு இல்லாமல், முழுக்கு ஞானஸ்தானம் இல்லாமல், அந்நிய பாசை அடையாளத்தோடு அபிஷேகம் இல்லாமல் ஆராதிக்கிற ஆராதனைகளை பரலோகத்தில் இருக்கிற இறைவன் அங்கீகரிப்பது இல்லை. ஆகவே பாவ மன்னிப்பு நிச்சயத்தினாலும்
மனம் திரும்புதலினாலும் முழுகியிருக்கிற ஞானஸ்தானத்தினாலும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவி நிறைவினாலும் யார் யாரெல்லாம் நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் கூடி வருகிற கூட்டமே திருச்சபை. இந்த சபை இறைவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையைத்தான் பரலோகம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்களோடு கர்த்தர் இருப்பேர் என்று வாக்களித்தார். அவர் இருந்து கொண்டிருக்கிறார். காலாகாலங்களாக இந்த 2020 வரை இந்த திருச்சபையானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பூர்ணமடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் 30 பகுதி, 60 பகுதி, 100 பகுதி என்று சொல்லுகிற முழு வளர்ச்சியை 3 கூட்டங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலே முழு வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் புதிய எருசலேமாக சீயோனாக அழைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் பேசிக் கொண்டிருக்கிறது. 60 வளர்ச்சி அடைந்தவர்களை புதிய வானத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 30% இந்த 30 பகுதியை வளர்ச்சி அடைந்தவர்களை புதிய பூமிக்கு செல்வார்கள் என்று இந்த வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. இவ்விதமாக இந்த 21 நூற்றாண்டுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இயேசு வருவாரா? இயேசு வரப்போவது சத்தியம். இந்த இயேசுவின் வருகைக்காக சபையானது கரையற்றவர்களாய், திரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், மகிமையை மேல் மகிமை அடைந்தவர்களாய், கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களை எடுத்துக் கொள்வதற்காக என் ஆண்டவர் இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வருகையிலே 3வது பகுதி ஒளிவமலையின் மேல் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவர் ஒளிவமலையின் மேலே வந்து இறங்குவார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதற்காக அவர் அந்த இடத்திலே வருகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே 1000 வருடம் ஆளுகை செய்ய வேண்டியிருக்கிறது. உலக மனித ஆளுகையில் இருக்கிறதே மனிதர்களுடைய மக்களாட்சி தத்துவங்கள், மன்னராட்சி தத்துவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தேவனே இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு 1000 வருஷ சாம்ராஜ்யத்தின் ஆட்சி, கிறிஸ்தவர்களின் ஆட்சி, கிறிஸ்தவ திருச்சபை மக்களினுடைய ஆட்சி இந்த பூலோகம் எங்கும் 1000 ஆண்டுகள் ஆண்டு முடிக்கப்பட போகிற ஒரு அற்புதமான ஆட்சியை தருவதற்காக இந்த ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக மேகங்களின் மேல் இதோ வருகிறார். கண்கள் யாரும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுகிறபடியே ஆண்டவர் இயேசு மேகங்களின் மேல் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் வரப்போகிறார். ஒளிவமலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும். அப்பொழுது கோடா கோடியான தூதர்களும் 1000 பரிசுத்தவான்களும் அந்த ஒளிவமலையின் மேல் வந்து இறங்கி கடைசி சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற மனித ஆளுகையை செய்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்த முழு உலகத்தையும் தம்முடைய ராஜ்யமாக அவர் ஸ்தாபித்து எருசலேமை தலைநகராக்கி 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். இதற்கு பெயர்தான் பகிரங்க வருகை. முதல் வருகையை பற்றி வேதம் சொல்லுகிறது, சொன்னபடியே நிறைவேறியது. 2வது வருகையிலே 3 தன்மைகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே முதல் வருகை அவர் வரப்போகிறார், மனவாட்டிக்காக வரப்போகிறார். 2வது வானங்களிலே வெளிப்படுவார். அது அந்திகிருஷ்ணன் ஆட்சியின் காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறித்த கூட்டத்தை எடுத்துக் கொள்வதற்காக வெளிப்படுவார். 3வது எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு ஒளிவமலையின் மேல் வந்து இறங்குவார். இதை பகிரங்க வருகை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகையில் தான் உலகத்தை, முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்த சாம்ராஜ்யங்களின் கடைசி சாம்ராஜ்யம் அந்திகிருஷ்ணனுடைய ஆட்சி அந்த 7 ஆண்டுகளின் முடிவிலே ஒளிவமலையிலே வந்து இறங்கி அவனுக்கு முற்றுப்புள்ளியை உண்டாக்கி இந்த உலகத்திற்கு ஒரு தெய்வீக ஆட்சியை கொண்டு வருவார். இந்த ஆட்சி வரும் என்ற நம்பிக்கையில் தான் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வருகையில் தான் ஆட்சி பீடங்களிலே அமர்ந்து ஆட்சி செய்வோம் என்ற நம்பிக்கையில் தான் ஊழியர்களும் விசுவாச பிள்ளைகளும் இந்த பூமியிலே விழித்திருந்து ஜெபிக்கிறார்கள். இந்த பூமியிலே தெரு தெருவாய் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறார்கள். பணம் காசுகளை செலவழிக்கிறார்கள். தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்து வீடு வீடா ஏறி இறங்கி டிராக்ஸ் கொடுக்கிறார்கள். புதிய ஏற்பாடு கொடுக்கிறார்கள். பாடல்களின் வழியாக சீடிகளை போட்டு மக்கள் மத்தியிலே நச்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள், மேகசின் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார்கள், சபை கூட்டங்களை நடத்துகிறார்கள். பல்வேறு விதங்களிலே மிஷனரிகளாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடி அந்த உள்ள மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்புகளுக்கெல்லாம் ஒரு பலன் வரப்போகிறது.
அவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு திருவுளம் பற்றியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசு என்ற நாமம் மகிமைப்படுவதற்காக, இயேசு என்ற நாமம் பிரசாபிக்கப்படுவதற்காக, இயேசு என்ற நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் திருச்சபைகளிலும் திருச்சபைக்கு வெளியேயும் தேசத்தின் மத்தியிலே நிறைவேற்றுவதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி ஒருவர் வைக்கப்பட்டு போவதில்லை, அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படி இயேசு வந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு எப்பொழுது வருவார்? முதல் வருகை எப்படி துல்லியமாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றப்பட்டதோ அதுபோல் இரண்டாவது வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேற்றப்படும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே மூன்று பகுதிகளை நாம் தியானித்தோம்.